இரண்டு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடலை மேற்கொண்டோம். ஒன்று வைத்திய அதிகாரிகள், பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரும் அவருடைய பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளும் என்னை சந்தித்தார்கள். என்னென்ன இந்த பாஸ் நடைமுறையில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக, அதாவது பொதுவாக எல்லோருமே இப்பொழுது பாஸ் எடுக்கின்ற நடைமுறைகளும் அவை இந்த வைத்திய சான்றிதழ் பெறுகின்ற நடைமுறைகளும் மிகவும் சிக்கலாக இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். அதற்கு காரணம் ஒவ்வொரு தரப்புகளால் கொடுக்கப்படுகிற பாசுகளால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்று கலந்துரையாடி கடைசியாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இனிமேல் எந்த பாஸ் யார் கொடுத்தாலும் கடைசியாக பிரதேச செயலாளரின் சிபாரிசுள்ள பாசுகளுக்கு மட்டும் இவர்களது வைத்திய சான்றிதழ் நெட் சான்றிதழ் கொடுக்கிறது என்றும், மற்றது கர்ஃபியூ டைமில் தான் இதுகள் நடைமுறை சாத்திய மட்டும், மற்றபடிக்கு எவரும் வைத்திய சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு போய் வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே வேளையில் தெற்கில் இருந்து வருகின்ற எவருக்கும் எமது மாவட்டத்தில் பாஸ் வழங்கப்படுவது இல்லை என்றும், வழங்கக்கூடாது என்று எதுவும் எடுக்கப்பட்ட முடிவை வலியுறுத்தி கூறப்பட்டது. அதாவது தெற்கிலிருந்து வருகிற எவருக்கு, தெற்கு என்றால் மாவட்டத்தின் வெளிப்பகுதி, தெற்கு என்றால் வடக்கும் கூட, யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறவர்களும் சரி தெற்கிலிருந்து வருகிறவர்களும் சரி, இங்கே வந்தால் இங்கிருந்து பாஸ் எதுவும் வழங்கப்பட மாட்டார் அவர்கள் போகிறது. அப்படி அவர்கள் வந்திருந்தால் தங்களோட பாஸ்லேயே திரும்பவும் செல்ல வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த மீன் கூலர்ஸ், அதாவது மீன் கொண்டு வர எடுத்து கொண்டு போகிற அந்த கூலரால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதாக இவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த கூலர்ஸ் உரிமையாளர்கள் அங்கிருந்து வந்து இங்கு செல்வது உடனடியாக சாத்தியமாக வேண்டும், இல்லை என்றால் தாங்கள் அவர்களை தனிமைப்படுத்த நிலையத்துக்கு அனுப்ப வேண்டி வரும் என்று வைத்திய அதிகாரிகளால் என்னுடன் கேட்டுக்கொள்ளப்பட்டது. நான் அதுக்குரிய சாதகமான பதிலை தெரிவிக்கவில்லை என்றால் பற்றி நான் பாதுகாப்பு படைகளுடன் கலந்துரையாடிய பின்னரே அது மேற்கொள்ள முடியும் என்றும், இப்போதைய நிலையிலே வருபவர்கள் உடனடியாக மாவட்டத்துக்கு வெளியே சென்று விட வேண்டும் என்றும், மாவட்டத்துக்கு வெளியிலிருந்து வருகிறவர்களுக்கு எந்த காரணம் கொண்டும் இங்கு பாஸ் எதுவும் வழங்குவதில்லை என்றும் தீர்மானிக்கப்பட்டது.